வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் டு அவியகரி சேனல். ஸ்டோரி டைம் எபிசோட்ல நார்னியாவோட ஸ்டோரிஸை குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில த வாயேஜ் ஆஃப் த டான் ரீடர்ங்கிற பார்ட் இன்னையிலிருந்து பார்க்க போறோம். இதோட ப்ரீவியஸ் பார்ட்ஸ் ஆன த மெஜிஷியன் நெஃப்யூ, த லைன் த விச் அண்ட் த வார்ட்ரோப், த ஹார்ஸ் அண்ட் இஸ் பாய், அப்புறம் பிரின்ஸ் காஸ்பியன்ங்கிற பார்ட்டோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரியோட கனெக்ட் பண்ண முடியும். ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ நாம ஸ்டோரிக்குள்ள போலாம். சாப்டர் 1, தி பிக்சர் இன் தி பெட்ரூம். இங்கிலாந்துல யூஸ்டஸ்ங்கிற ஒரு பையன் வாழ்ந்து வந்துட்டு இருந்தான். அவங்க அப்பா அம்மா அவனை யூஸ்டஸ் கிளாரன்ஸ்ன்னு தான் கூப்பிடுவாங்க. யூஸ்டஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருமே கிடையாது. அவன் அவங்க அப்பா அம்மாவை அப்பா அம்மான்னு கூப்பிட மாட்டான், ஹெரால்ட் ஆல்பர்டான்ட்டு பேர் சொல்லி தான் கூப்பிடுவான். யூஸ்டஸோட அப்பா அம்மா அந்த காலத்திலே ரொம்ப அட்வான்ஸ்டா பிராட் மைண்டடோட இருந்தாங்க. யூஸ்டஸ் அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் தான். அவங்க குடும்பத்துல எல்லாருமே வெஜிடேரியன்ஸ் தான். அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்மோக் பண்ண மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, அவ்வளவு ஏன் டீ காஃபி கூட குடிக்க மாட்டாங்க. யூஸ்டஸ்க்கு அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்கும், அதுவும் பூச்சிகள்னா ரொம்பவே பிடிக்கும். அந்த பூச்சிகளை பிடிச்சி ஜாடியில அடைச்சு வைக்கிறதும் இல்ல ஒரு கார்ட்ல அதை பின் பண்ணி வைக்கிறதும் யூஸ்டஸோட ஃபேவரட்டான பொழுதுபோக்கு. யூஸ்டஸோட கசன் தான் பீட்டர், எட்மண்ட், சூசன், லூசி. இவங்க நாலு பேருமே யூஸ்டஸ்க்கு அவ்வளவா பிடிக்காது. யூஸ்டஸ் ஒரே பையங்கிறதுனால அவனை ரொம்ப செல்லமாவே வளர்த்தாங்க. அவன் சொல்றத தான் எல்லாரும் கேட்கணும்னு அவன் நினைச்சான். பீட்டரும் சூசனும் இவனோட வயசுல பெரியவங்கிறதுனால இவன் சொல்றத அவ்வளவா அவங்க கேட்க மாட்டாங்க. எட்மண்ட் அஸ்லானோட ட்ரைனிங்ல வந்ததுனால யூஸ்டஸால எட்மண்ட் கிட்ட அவ்வளவா சண்டை போட முடியல. அவ்வளவு ஏன் லூசிய கூட அவனால கட்டுப்படுத்த முடியல. ஆனா லூசியும் எட்மண்டும் அவங்க வீட்டுக்கு தங்க வராங்கன்னு கேள்விப்பட்டதும் அவன் கொஞ்சம் சந்தோஷம்தான் பட்டான். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் இவனோட வீட்டுக்கு கெஸ்டா வராங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் இப்ப வேற வழி கிடையாது. யூஸ்டஸ் என்னெல்லாம் சொல்றானோ அதை அவங்க ரெண்டு பேரும் கேட்டே ஆகணும். எட்மண்ட்க்கும் லூசிக்கும் அங்கிள் ஹெரால்ட் அப்புறம் ஆண்ட் அல்பர்டா வீட்டுக்கு வரவே இஷ்டம் இல்ல. ஆனா அவங்களுக்கு வேற வழியும் கிடையாது. அவங்க அப்பாவுக்கு அமெரிக்கால 16 வாரங்களுக்கு கிளாஸ் எடுக்க சொல்லி ஒரு லெக்சர் ஜாப் வந்திருக்கு. அவங்க அம்மாவும் 10 வருஷத்துக்கு எந்த வெகேஷனுமே எடுக்கல, எந்த ஹாலிடேக்குமே போகல. அதனால அவங்களையும் இந்த அமெரிக்கா ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போகணும்னு அவங்க அப்பா நினைக்கிறாங்க. பீட்டரோ அவரோட மேல் படிப்புக்காக ப்ரொஃபசர் டிகிரி கூட தங்கி அவருகிட்ட படிச்சுட்டு இருக்காரு. ப்ரொஃபசர் டிகிரி இப்ப முன்ன மாதிரி இல்ல. காலங்கள் ஓட ஓட அவரு ரொம்ப ஏழையாயிட்டாரு. அவர் அவரோட பழைய பங்களாலேயே இல்ல, இப்ப ஒரு சின்ன வீட்டுல இருக்காரு. அதனால பீட்டர் மட்டும்தான் அவர் கூட தங்கி படிக்க முடியுது. மத்த மூணு பேரையும் அவரால் கூப்பிட்டுக்க முடியல. இவங்களோட அப்பா அம்மாவுக்கோ அமெரிக்காவுக்கு மத்த மூணு பேரையும் கூட்டிட்டு போற அளவுக்கு பண வசதி இல்ல. அதனால சூசனை மட்டும் கூட்டிட்டு போலான்ட்டு அவங்க அம்மா டிசைட் பண்ணியிருந்தாங்க. எதனால சூசனை மட்டும் கூட்டிட்டு போலான்னு அவங்க அம்மா டிசைட் பண்ணியிருந்தாங்க, சூசன் முன்ன மாதிரி ஸ்கூல்ல அவ்வளவு நாட்டம் இல்ல. சூசனை மட்டும் கூட்டு போனா இந்த ட்ரிப்ல அவ நிறைய கத்துக்கலாம். மத்தவங்க மாதிரி அவளும் அவளோட படிப்புல கவனம் செலுத்துவான்ட்டுதான் அவங்களோட அம்மா சூசனை மட்டும் கூட்டிட்டு போறாங்க. லூசியும் எட்மண்டும் எங்களையும் கூட்டிட்டு போக சொல்லி அடம் பிடிச்சி சூசனோட ட்ரிப்ப கேன்சல் பண்ண விரும்பல. அதனால அவங்க யூஸ்டஸோட வீட்டுல தங்கறதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஆனா லூசியோட நல்ல நேரமோ என்னமோ லூசிக்கு தனி ரூம் கொடுத்துடுறாங்க. ஆனா எட்மண்டுக்கு யூஸ்டஸோட ரூம் ஷேர் பண்ண வேண்டியதா போயிடுது. ஒரு நாள் மதியம் லூசியோட ரூம்ல லூசியும் எட்மண்டும் நார்னியால இருந்ததை பத்தி அவங்களோட பழைய நினைவுகளை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இந்த டாபிக் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச டாபிக். அடிக்கடி இதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே ரெண்டு தடவை நார்னியாவுக்கு அவங்க போய் வந்திருந்ததால அவங்களுக்கு நார்னியாவை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தது. அவங்க இந்த பூமியில பாக்குற ஒவ்வொரு மனுஷங்களையும் சரி ஒவ்வொரு விஷயத்தையும் நார்னியாவோட கனெக்ட் பண்ணி தான் பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் அன்னைக்கு மதியம் லூசியோட ரூம்ல அவங்க பெட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்த ஒரு பெயிண்டிங்க பார்த்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பெயிண்டிங் மட்டும்தான் அந்த வீட்லயே அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்ச பெயிண்டிங்கா இருந்தது. ஆனா ஆண்ட் ஆல்பர்டாவுக்கு அப்படி இல்ல, இந்த பெயிண்டிங் தான் அவங்களுக்கு பிடிக்காத பெயிண்டிங்கா இருந்தது. அதனாலதான் அவங்க அந்த பெயிண்டிங்க கெஸ்ட் ரூம்ல போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த பெயிண்டிங்ல என்ன இருந்ததுனாக்க ஒரு ஷிப் கடல்ல போயிட்டு இருந்தது. அந்த ஷிப் பாக்கிறதுக்கு பர்பிள் கலர்லயும் அது மேல கிரீன் கலர்ல டிராகனோட விங்ஸும் இருந்த மாதிரி இருந்தது. அந்த பிக்சரை கொஞ்சம் உத்து பார்த்தா லூசிக்கும் எட்மண்டுக்கும் அந்த அலைகள் எல்லாம் நிஜமா இருக்கிற மாதிரியும் அந்த ஷிப் அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்கிற மாதிரியும் இருந்தது. எட்மண்ட் தான் லூசி கிட்ட ஆரம்பிக்கிறாரு, லூசி இந்த படத்தை பார்த்தா கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. எனக்கு என்னமோ இந்த ஷிப்பை பார்த்தா நார்னியால இருக்கிற ஷிப் மாதிரி தான் தெரியுது. நாம எப்ப திரும்ப நார்னியாவுக்கு போவோமோன்னு எட்மண்ட் ஏக்கமா சொல்ல, ஏதோ இந்த படமாவது இருக்கே நார்னியாவோட கனெக்ட் பண்றதுக்கு. ஆனா நீ சொல்றதும் உண்மைதான் எட்மண்ட், இந்த ஷிப் பாக்குறதுக்கு அப்படியே நார்னியால இருக்கிற ஷிப் மாதிரி தான் இருக்கு. இன்னும் நீங்க அந்த பழைய விளையாட்டை தான் விளையாண்டுட்டு இருக்கீங்களான்னு யூஸ்டஸ் எட்மண்ட் லூசியை பார்த்து கேட்டுக்கிட்டே உள்ள வராரு. இவ்வளவு நேரம்
யூஸ்டஸ் அவங்க பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே வெளியே நின்னு கேட்டுட்டு இருந்தாரு. போன வருஷமும் இதே மாதிரிதான் லூசி, சூசன், எட்மண்ட், பீட்டர் எல்லாம் வந்திருந்த போது அவங்க நார்னியாவை பத்தி பேசிட்டு இருக்கும் போது கதவுக்கு வெளியே நின்னு கேட்டுட்டு அவங்க எல்லாரையும் கிண்டல் பண்ணுவாரு. யூஸ்டஸ பொறுத்த வரைக்கும் இவங்க நாலு பேருமே கற்பனையான ஒரு உலகத்தை உருவாக்கி அதுல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தான் நினைச்சாரு. அதனால இவங்க நாலு பேரையும் அடிக்கடி யூஸ்டஸ் கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. உன்னை நாங்க இங்க கூப்பிடல, உன்னோட அட்வைஸ் எதுவும் எங்களுக்கு தேவையில்லைன்னு எட்மண்ட் சொல்லிட்டு இருக்கும் போதே யூஸ்டஸ் உள்ள வந்துடுறாரு. உள்ள வந்ததும் லூசிய பார்த்து உங்களுக்கு இந்த பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்க எட்மண்ட் லூசி கிட்ட எதுவும் சொல்லாத லூசின்னு சொல்றதுக்கு முன்னாடியே இந்த பெயிண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யூஸ்டஸ்னு லூசி சொல்றாங்க. இந்த பெயிண்டிங் பாக்குறதுக்கே நல்லாவே இல்ல, இது எப்படி பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்கன்னு யூஸ்டஸ் கேட்க எட்மண்ட் இப்ப லூசிய பார்த்து முறைக்கிறாரு. எட்மண்ட கவனிக்காத லூசி யூஸ்டஸ் கிட்ட இந்த பெயிண்டிங்ல இருக்கிற ஷிப் மூவ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது, அது மட்டும் இல்லாம அந்த அலைகள், அந்த கடல், அந்த தண்ணி எல்லாமே ஈரமா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருக்கு, அதனாலதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. யூஸ்டஸ் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை தான் ஷிப்ல போயிருக்காரு. அந்த அனுபவமும் ரொம்ப மோசமா இருந்தது. வர வழி எல்லாம் வாந்தி எடுத்துட்டே வந்துட்டு இருந்தாரு. அவர் இப்ப லூசிக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக ஏதோ சொல்ல வாய் எடுக்க லூசி அந்த பெயிண்டிங்கே பாத்துட்டு இருக்கத பாக்குறாரு. இப்ப மூணு பேருமே அவங்க பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த பெயிண்டிங்கே பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா லூசி சொன்னது மாதிரி அந்த பெயிண்டிங்ல இருந்த எல்லாமே அசைய ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட ஒரு சினிமா படம் பாக்குற மாதிரி அந்த பெயிண்டிங்க மூணு பேருமே பாத்துட்டு இருக்காங்க. ஒரு சில நிமிஷத்திலேயே அவங்க இருந்த ரூம்ல காத்து பலமா அடிக்க ஆரம்பிச்சது. லூசியோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே அந்த காத்துனால கலைய ஆரம்பிச்சது. எட்மண்ட் வச்சிருந்த புக்கு கூட படபடப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சது. எங்க இருந்து இந்த காத்து வருதுன்னு யூஸ்டஸ் சுத்திலையும் பாக்க ஆனா அங்க இருந்த ஜன்னல் எல்லாமே மூடி இருந்தது. இந்த காத்து அந்த பெயிண்டிங்ல இருந்து தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பெயிண்டிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வழிய ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட பீச்சுக்கு போனா எப்படி ஒரு ஸ்மெல் இருக்குமோ அதே மாதிரி அந்த ரூம் ஃபுல்லா கடற்காத்தும் உப்பு தண்ணியும் அவங்க மேல அடிக்க ஆரம்பிக்குது. லூசிக்கும் எட்மண்டுக்கும் என்ன நடக்குதுங்கிறது புரிஞ்சு போய் ரெண்டு பேருமே சந்தோஷமாகறாங்க. ஆனா யூஸ்டஸ் மட்டும் இதை நிறுத்துங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன மேஜிக் பண்ணி என்ன பயமுறுத்தாதீங்க, இதை கண்டிப்பா நிறுத்தலனாக்க நான் ஆல்பர்டா கிட்ட சொல்லிடுவேன்ட்டு யூஸ்டஸ் கத்திக்கிட்டே இருக்கும்போது மூணு பேர் மேலையும் கடல் அலைகள் விழ ஆரம்பிக்குது. அந்த பெயிண்டிங்ல இருந்து வர தண்ணி அந்த ரூம் ஃபுல்லாவே ஃபில்அப் ஆக ஆரம்பிக்குது. யூஸ்டஸ்க்கு அந்த பெயிண்டிங்ல தான் பிரச்சனை இருக்குன்னு புரிஞ்சு போய் அந்த பெயிண்டிங்க நான் உடனே உடைக்கிறேன்னு சொல்லி அந்த பெயிண்டிங்க எடுக்க யூஸ்டஸ் எதுவும் முட்டாள்தனமா பண்ணிடக்கூடாதுன்னு எட்மண்டும் லூசியும் யூஸ்டஸோட கைய ரெண்டு பக்கமும் பிடிச்சுக்கிறாங்க. ஒரு செகண்ட் தான், அதுக்குள்ளேயே மூணு பேரும் கடல்குள்ள இருக்காங்க. யூஸ்டஸ்க்கு ஒண்ணுமே புரியல. பயத்துல கத்தும் போது அவர் வாய்க்குள்ள தண்ணி புகுந்துருது, அதனால அவரால் அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியல. லூசி நல்ல வேலை போன சம்மர்ல ஸ்விம்மிங் கிளாஸ் போயிருந்ததுனால டக்குன்னு நீந்தி மேல வந்துடுறாங்க. மேல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அங்க ஷிப் மேல இருந்து நிறைய பேரு லூசியவே பார்த்துட்டு இருந்தாங்க. லூசி அப்படியே மிதந்துட்டே அவங்கள பார்த்து பேசலான்ட்டு வாயை திறக்கும் போது யூஸ்டஸ் பயத்துல லூசிய பிடிக்க ரெண்டு பேரும் மறுபடியும் தண்ணிக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் லூசி யூஸ்டஸ் பிடிச்சிட்டு மேல வரும்போது எட்மண்ட் இவங்க கிட்ட வந்துடுறாரு. எட்மண்ட் கிட்ட வந்து யூஸ்டஸ் பிடிக்க இப்ப லூசிய இன்னொருத்தர் யாரோ வந்து அவங்களோட கைய பிடிச்சு தூக்குறாரு. லூசிக்கு இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்க அதுக்குள்ள ஷிப்ல இருந்த எல்லாருமே லூசி எட்மண்ட் யூஸ்டஸ காப்பாத்துறதுக்காக ரோப்ப கீழே போடுறாங்க. அந்த ரோப் வழியா ஃபர்ஸ்ட் லூசி தான் முதல்ல ஷிப்புக்கு வராங்க. ஷிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் லூசிக்கு அங்க இருக்கிற குளிரே தெரிய ஆரம்பிக்குது. லூசிக்கு அப்புறம் எட்மண்ட் வராரு, அதுக்கப்புறம் யூஸ்டஸ் வராங்க, கடைசியா அந்த ஸ்ட்ரேஞ்சர் வராரு. அவர் பாக்குறதுக்கு லூசியை விட கொஞ்சம் வயசானவரா தெரியறாரு. காஸ்பியன் நீங்களா அதுன்னு லூசி கண்டுபிடிச்சு கேட்க அதுக்குள்ள எட்மண்டும் காஸ்பியன் யாருங்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்க போன தடவை நார்னியா வந்ததுக்கு காரணமே காஸ்பியன் தான். வந்து காஸ்பியனை நார்னியாவோட கிங் ஆக்கிட்டு போனது அவங்க எல்லாருக்குமே இன்னும் ஞாபகத்துல இருந்தது. மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து கட்டி பிடிச்சு ஆற தழுவிக்கிறாங்க. அது சரி, யார் இந்த புது ஃப்ரெண்டுன்னு காஸ்பியன் யூஸ்டஸ பார்த்து கேட்க அப்பதான் எட்மண்டும் லூசியும் யூஸ்டஸ பாக்குறாங்க. யூஸ்டஸ் ரொம்பவே அழுதுட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, என்ன தயவு செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிடுங்கன்னு அழுதுட்டு இருக்க உங்களை போக விடணுமா, ஆனா எங்க போவீங்கன்னு காஸ்பியன் கேட்க யூஸ்டஸ் அந்த ஷிப்போட சைட்ல போய் பாக்குறாரு. அவரு இன்னுமே அந்த பெயிண்டிங்கோட ஃப்ரேம் எங்கேயாவது ஷிப்புக்கு பக்கத்துல இருந்தாக்க அது வழியா அவரோட ரூமுக்கு, அதாவது லூசியோட ரூமுக்கு திரும்ப போயிடலான்னு பார்த்தாரு. ஆனா அங்க கடல் அலைகளை தவிர வேற எதுவுமே இல்ல. அவருக்கு ஏற்கனவே ஷிப்ல போனது ஒத்துக்காம இருந்ததுனால இந்த வாட்டியும் அதே மாதிரி ப்ராப்ளம் அவர் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. காஸ்பியனும் அந்த ஷிப்ல இருந்த ஒருத்தரை பார்த்து கிங் அண்ட் குயினுக்கு நார்னியாவோட கிங்குக்கும் குயினுக்கும் நீங்க வைன் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. அவர் இன்னுமே எட்மண்ட் லூசிய நார்னியாவோட கிங்னும் குயினும் தான் சொல்றாரு. ஏன்னா பீட்டர், சூசன், எட்மண்ட், லூசி இவங்க எல்லாருமே ஒரு காலத்துல நார்னியாவோட கிங் அண்ட் குயினா இருந்திருக்காங்க.
அது மட்டும் இல்லாம அஸ்லான் காஸ்பியனுக்கு முடிசூட்டும் போது காஸ்பியன் எப்பவுமே அஸ்லானுக்கும் ஹைக்கிங் பீட்டருக்கும் கீழே இருந்துதான் நார்னியாவை ஆட்சி புரியணும்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நார்னியால டைம் போறதே நமக்கு தெரியாது. நார்னியால நீங்க 100 வருஷம் இங்க இருந்தாலுமே திரும்ப அவங்க உலகத்துக்கு போகும்போது எந்த நிமிஷத்துல எந்த செகண்ட்ல எப்படி அவங்க நார்னியாவுக்கு போனாங்களோ அதே டயத்துக்கு தான் அவங்க போய் சேருவாங்க. அதே மாதிரி பூமியில இருந்து 1 வாரம் கழிச்சு நார்னியாவுக்கு வந்தா அது சில சமயம் பல 1000 வருஷங்கள் கடந்தும் வந்திருக்கலாம், இல்ல 1 நாள் கூட கடந்திருக்கலாம், இல்ல எப்ப அவங்க நார்னியால விட்டுட்டு போனாங்களோ அதே செகண்ட்ல கூட அவங்க வந்து சேரலாம். காஸ்பியனோட ஆளுங்க 4 சில்வர் கப்ல வைன் கொண்டு வர அது லூசி, எட்மண்ட், காஸ்பியன் 3 பேருமே குடிச்சிடுறாங்க. ஆனா யூஸ்டஸ் மட்டும் அதை குடிக்காம தூக்கி போட்டுட்டு என்ன அடுத்த ஸ்டாப்பிங்ல நிறுத்துங்கன்னு சொல்லி கத்தி கலாட்டா பண்ணிட்டு இருக்காரு. அங்க இருந்த எல்லாருமே இவர் பண்றத பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. யூஸ்டஸ்க்கு ஆல்ரெடி இந்த கடல் பயணம் பிடிக்கவே இல்லை, அவருக்கு வாமிட் வர மாதிரியே இருந்துட்டு இருந்தது. அது வேற இல்லாம இவங்க எல்லாரும் யூஸ்டஸ பார்த்து சிரிக்கிறத பார்த்து அவருக்கு ரொம்ப அழுகழுகியா வந்தது. ஒரு ஓரமா போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டாரு. காஸ்பியனும் எட்மண்ட பார்த்து, பிரதர் நீங்க ஒரு நல்ல ஆளுதான், நம்ம ஷிப்புக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இவர் பார்த்தாலே சிரிப்பு சிரிப்பா வருது. இவர் இருக்கிற வரைக்கும் இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட கவலையை மறந்து சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்ட்டு சொல்றாரு. திடீர்னு யூஸ்டஸ் எதையோ பார்த்து ரொம்ப பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. அது என்னது, அது தயவு செஞ்சு அதை போக சொல்லுங்க, இல்லாட்டி எங்கேயாவது தூக்கி போடுங்கன்னு கத்துறாரு. ஆக்சுவலா யூஸ்டஸ்க்கு எலினாலே பிடிக்காது. இப்ப அவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருந்தது ரீபி சிப் தான். செகண்ட் பேட்டில் ஆஃப் பெரோனால ரீபி சிப் தான் கலந்துகிட்டு பெரிய பெரிய சாகசம் எல்லாம் பண்ணுச்சு. அந்த போர்ல கலந்துகிட்டதுனால அதோட வால் கூட போயிருந்தது. அஸ்லான் தான் ரீபி சிப்புக்கு இன்னொரு வாளை முளைக்க வச்சாரு. ரீபி சிப் இப்போ லூசி முன்னாடி போய் மண்டிட்டு அவங்களோட கையெடுத்து முத்தம் கொடுக்குது. யூஸ்டஸோ தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்காரு, எனக்கு மவுஸ்னாலே பிடிக்காது, தயவு செஞ்சு அதை தூக்கி எங்கேயாவது போடுங்க, அதுங்களை பார்த்தாலே எனக்கு அருவறுப்பா இருக்கு, என்னால இதெல்லாம் சகிச்சுக்க முடியலன்னு கத்த ரீபி சிப் கொஞ்ச நேரம் யூஸ்டஸையே முறைச்சு பார்த்துட்டு இப்போ லூசிய பார்த்து, குயின் நீங்க தப்பா எடுத்துக்கலன்னாக்க இந்த ஆளு யாருன்னு நான் கேட்கவான்னு கேக்குது. அது கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே லூசியும் எட்மண்டும் ஒரே சமயத்துல தும்மல் போட காஸ்பியன் உடனே, ஐயோ நான் மறந்தே போயிட்டேன், நீங்க இன்னும் ஈர துணியிலேயே இருக்கீங்களே, வாங்க உள்ள வந்து டிரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லூசி இந்த ஷிப்ல பெண்கள் யாருமே கிடையாது, அதனால பெண்களுக்கான துணிகள் இங்க இல்ல, நீ என்னோட டிரெஸ் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க, என்னோட கேபின்லயே நீ தங்கவும் செய்யலாம், ரீபி சிப் லூசிய நீ என்னோட கேபினுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. ஆனா ரீபி சிப்போ இன்னுமே யூஸ்டஸ் மேல கோவமா முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்தது. காஸ்பியன் ரீபி சிப்ப அவரப்படுத்தினதுனால யூஸ்டஸ இப்போதைக்கு விட்டுட்டு ரீபி சிப் லூசிய கூட்டிட்டு போகுது. அந்த கேபின்குள்ள போன உடனே லூசிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஏன்னா அந்த கேபின்ல அஸ்லானோட கோல்டன் இமேஜ் இருந்தது. அது மட்டும் இல்லாம நார்னியாவோட பொருட்கள் எல்லாமே அங்க இருந்தது. லூசிக்கு பூமியில இருந்ததை விட நார்னியால இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே காஸ்பியன் லூசி போடுறதுக்காக டிரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்க லூசியும் அதை வாங்கிட்டு டிரெஸ் மாத்துறதுக்காக உள்ள போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, எப்படி இவங்க 3 பேரும் நார்னியாக்குள்ள வந்தாங்கிறது அடுத்த சாப்டர்ல பாக்கலாம். உங்களுக்கு எங்களோட ஸ்டோரி டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.